என்னம்மா புது பிரச்சனையா இது? புதுசு புதுசா பிரச்சனையை கிரியேட் பண்றது நான் கிடையாது, நீங்க தான். சம்பந்தி, உங்க பொண்ணு பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அவள முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. என்னது மலர், உங்க பொண்ணா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? மலர் இவங்க பொண்ணா? இதையே எங்ககிட்ட சொல்லல? இல்ல சம்பந்தி, மறைக்கணுங்கிற எண்ணெல்லாம் எங்களுக்கு இல்ல. ஏற்கனவே இவளால பட்ட அவமானம் இன்னும் முடியல. அவ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவ இங்க வரது கூட எங்களுக்கு தெரியாது சம்பந்தி. வந்த இடத்துல ஓடி போயிட்டான்னு சொல்லி சம்பந்திய கஷ்டப்படுத்த கூடாதுன்னுதான் நான் சொல்லல. மலர், ஏண்டி நீ கூட என்கிட்ட சொல்லல? அதனாலதான் நான் கொடுத்த டிரெஸ் கூட வேண்டான்னு சொன்னியா? ஏ மலரு, இப்ப உனக்கு என்ன வேணும்? நீ முதல்ல மரியாதை வெளியே போயிடு. அப்பா முதல்ல விட வெளியே போ சொல்லுங்கப்பா. மாமா, எங்க அப்பா தெரியாம செஞ்சதுக்கு வேணும்னே இவ பழி வாங்க வந்திருக்கா. ஏய், இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? யாருக்குங்க தெரியும்? நேத்து அவ அத்தை மேல திருட்டு பழி போட்டதுனாலதான் இன்னைக்கு ஏதோ அணுகுண்ட போடதா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காளோன்னு எனக்கு தோணுது. ஆமா, யார் அந்த பொண்ணு? ஏய், நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவங்க சொல்லுவாங்க, நீ வெயிட் பண்ணு. ஏன் மலர் சொல்லல, சொல்லு. தாரா, ஒரு நிமிஷம் இரு. மலர், என்னாச்சு? ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? ஆண்டி, இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இவங்க கேக்குற மாதிரி யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணவோ யாரையும் பழி வாங்கவோ நான் இங்க வரல. தாராவுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த அநியாயமும் நடந்துட கூடாதுன்னா நான் இங்க வந்து நிக்கிறேன். என்ன மலர் சொல்ற? எனக்கு என்ன அநியாயம் நடக்க போகுது? இங்க நிக்கிறான் பாரு மாப்பிள்ள அர்ஜுன். இவன் அமெரிக்கால இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு ஓடி இவனுக்கும் என்ன சீதாதெல்லாம் என்னடி வாய் பேசிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? அம்மா, தயவு செஞ்சு நீங்க யாருமே இதுல தலையிட வேண்டாம். இது ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். யார் என்ன சொன்னாலும் நான் இதை நிரூபிக்காம போவே மாட்டேன். டேய், இப்ப உடனே நீ வாய் திறந்து உண்மை என்னன்னு சொல்ல போறியா இல்ல நான் உன்னை சொல்ல வைக்கட்டா? நீ பொய் சொல்லிட்டு அதை என்ன ஒத்துக்க சொல்றியா? நான் எந்த தப்பும் செய்யல. தரா, இவ சொல்றது எல்லாமே போய். இவ யாருன்னு எனக்கு தெரியாது. You bloody cheat! You don't know me! கையில் How
அர்ஜுன் கடவுளே, தலை சுத்துது. இங்க பாரு மலர், நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? மலர், இவன் தப்பானவன் எதை வச்சு சொல்ற? நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஏன் தாரா, நான் போய் உனக்கு கெட்டது நினைப்பேனா? இல்ல மலர், நான் உன்னை நம்பினாலும் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆதாரம் இல்லாம புரிய வைக்க முடியாது. அவகிட்ட எதுவுமே கிடையாது. ஆமா பெரியப்பா, சும்மா இவளே ஒரு பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு நாடகம் பண்ணிட்டு இருக்கா? தரா, இவங்களால நீ நம்பாத. உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும்? காட்ட பாண்டி, இவங்களுக்கு ஏதோ ஆதாரம் வேணுமா? கொஞ்சம் பிளே பண்ண. இருங்க சார், மண்டபம் ஓனரா சார்? சார், நான் பாண்டி பேசுறேன் சார். உங்களாண்ட ஒரு பென்ட்ரைவ் குத்தல சார், அத பிளே பண்ண சொல்றீங்களா சார்? தேங்க்யூ சார். தப்ப செஞ்சு தொலைச்சாத சரியா செய்யணும். பாருங்க எல்லாரும் அங்க. இந்த ஆதாரம் போதுமா? நீங்க இப்ப பார்த்தது மலர் சொன்னது எல்லாமே உண்மைதான். இதோ இவர்தான் அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்காரே, அவர்தான் என்ன அர்ஜுன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு கட்டி போட்டு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு வந்துட்டாரு. பெரிய மனுஷா, எத்தனை தடவை எங்க மேல பழி போட்டு எங்களை காலி பண்ணணும்னு நினைச்சிருப்ப? கடவுள் உனக்கு எப்படி போட்டான் பாத்தியா ஸ்கெட்ச்? ஏ சின்ன அள வச்சியே, அவ கண்ணீர் உன்னை சும்மா விடுமாயா? என்ன அண்ணி, அன்னைக்கு பாண்டி மேல பழி போட்டப்போ, எங்க அத்தை மேல பழி போட்டப்போ அப்படி பேசுனீங்க, இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்ல இல்லவே இல்ல தரா, இதெல்லாம் போட்டோஷாப். இவ இவளை கூட்டிட்டு வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கா. கொன்னிடுவ, பொய்யா சொல்ற? இங்க யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ செஞ்சதுதான் சரி. என் வாழ்க்கை, இந்த பொண்ணோட வாழ்க்கை, ரெண்டு பேரும் வாழ்க்கையும் காப்பாத்திட்ட. என்ன திருட்டு ராஸ்கல், எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் பண்ணிட்டு இத்தனை பேருக்கு முன்னாடி எப்படிலாம் நடிச்சிருக்க? ஒரு மனுஷனாடா? உனக்கு என் பொண்ணை கொடுத்து ஏமாற பார்த்தனடா? இத்தனை பேர் முன்னாடி எப்படி நடிச்சிருக்க?
நம்ம மாட்டிக்கவே மாட்டோம். அப்படியே மாட்டினானோ பணம் காப்பாத்திட்டுங்கிற திமிரு சாரி உங்களுக்குலாம்.